ஹலோ கைஸ், எல்லாருக்கும் சின்ன அப்டேட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கேமரா வச்சுனாலும் சரி, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெனான் இஓஎஸ் R6 மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேர் அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்டேட்ன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி விட்டுட்டாங்க, பட் நான் இப்போ தான் பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கீழே வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் சிஸ்டமில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5.2 அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் நம்ம ஆனால் இதில் போக போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இஓஎஸ் R6 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு தேர்டாக வந்து, அதாவது ஃபஸ்ட்டு டிரைவர், செகண்டு சாஃப்ட்வேர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்மேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட் என்னென்னு காட்டியிருக்கும். ஸோ 13 மார்ச் 2013 இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 1.7.0, அது நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1.8.1 வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். எத்தனை எம்ன்றது வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் காட்டும். டவுன்லோட் ஆனிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகி நம்ம டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டரில் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மெமரி கார்டு, நம்ம கேமரா மெமரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி, ஸோ காப்பி பண்ணி, காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப் ஃபைலில் வந்து நீங்கள் இப்படியும் போடலாம், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கார்டில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து கார்டில் போட்டுருங்க. கார்டில் போட்டு மெமரி கார்டில் போட்டிங்க அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு நம்ம வியூ வந்ததுக்கப்புறம் மெனுவில் போயிட்டு இந்த ஃபயர்மேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் சிம்பிள் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, ஒன் செகண்ட், இந்த டூல் சிம்பிள் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து லாஸ்ட்டில் ஃபயர்மேர் அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லென்ஸாக கேமராவான்னு கேட்கும். லென்ஸ் எப்பவுமே அப்டேட்டில் தான் இருக்கும். ஸோ கேமரா மட்டும் தான் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேமராக்கள் வந்து உள்ளே போங்க, ஓகே கொடுத்து ஓகே போனீங்க அப்படின்னா கரண்ட் ஃபர்மர் வெர்ஷன் இஸ் 1.7.0 அப்டேட் ஃபர்மர் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து ஓகே கொடுங்க. நீங்கள் மெமரி கார்டில் காப்பி பண்ணி வச்சிருந்த ஃபர்மர் ஃபைல் வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராட் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே பண்ணிட்டு ஸ்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இது 0 100% டன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டில் எதனா ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு லேக் இஷ்யூ இருந்துருக்கலாம், லேக் இஷ்யூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷட்டர் என்ன தான் நீங்கள் 100 வச்சாலும் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறப்போ ஒரு மாதிரி அலடிக்கிற மாதிரி, ஐ ஷட்டர் வச்சா எப்படி உங்களுக்கு அலடிக்கிற மாதிரி அவுட்புட் வருமோ அந்த அவுட்புட்லாம் சப்போஸ் உங்களுக்கு உங்கள் கேமராவில் இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபர்மர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.